வணக்கம் மக்களே, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் ஒன்று தள்ளி விட்டுருங்க. நம்மளோட எஃப்எஸ்எட் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதனால் டயர் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அடித்த மொட்டை மாதிரி வழுக்கு வழுக்கு வழுக்குன்னு இருந்துச்சு. எந்த ரோட்டில் பிரேக் அடித்தாலும் ஒரு 10 மீட்டர் தள்ளி தான் நின்றுட்டு இருந்துச்சு. சரி, அதை மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பேர்னட்டை போட்டலாமேனு ஒரு ஒதுக்கு போகிறமான ரோட்டில் டயர் தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த தம்பி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம், எதுக்கு பார்க்குறானே தெரில. நம்ம பைக்கு ஹெல்மெட்லாம் பார்த்து நம்ம ஏதோ பெருசாக பண்ண போகிறோம்னு நினச்சிக்கிட்டான் போல. சரி, நினச்சிட்டு போகிறோம், அந்த மாதிரி ஏதோ ரெண்டு பேர் நினச்சிக்கிட்டாதான். சரி ஓகே, நம்ம பேர்ன் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேர்ன் அவுட்டில் நம்ம புகை வர வைக்கலாம் ட்ரை பண்ணிச்சு. ஆனால் புகை வந்துச்சுன்னா சவுண்ட் ஹெவியாக வந்துடும், அதனால் நம்ம புகை வர அளவுக்கு எதுவும் பண்ணல. அது என்னன்னே தெரில காம்ரேட்ஸ். இந்த டயர் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பேர்னவுட்டை போட்டால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, இல்லைன்னா டயர் மாற்றுற வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சரின்னு நம்ம கடைக்கு வந்தாச்சு டயர் மாற்றுறதுக்கு. கடைக்கு போய் வண்டி நிறுத்தினோடனே இறங்கி நம்ம டயரை பார்த்துட்டு வந்தோம். டயரை பார்த்துட்டு அப்படியே மேலே கடைப்பேரை காட்டலான்னு கடைப்பேரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கடையும் நம்ம பேரில் தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு அந்த அண்ணா வேக வேகமாக அந்த டயரை கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎட்டு, எம்ஆர்எஃப், அப்போலோ, மெக்லரன் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3500 ரேஞ்சில் தான் வருது. மெக்லரன் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகம், பட் டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3400 அந்த ரேஞ்சில் போட்டுட்ருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் தான் போட்டோம். நம்ம பைக்கோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 140/60, பட் நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 140/70. ஏன்னா நம்ம சைலன்சர் மாற்றிருக்கனால பென் பைப் அடிக்கடி இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாதனால டப்பு டப்பு டப்புன்னு அடி வாங்குது ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கர்லையும். இந்த சைஸில் டயர் போடுறப்ப ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு அடி கூட வாங்காது. நார்மலாகவே ஸ்டாக் எஃபிசிட்டே பின்னாடி வெயிட் உட்காந்துருக்கப்ப ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கணும்னா அடியில் அடி வாங்குவோம். பட் இந்த சைஸ் டயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது, எங்கேயுமே ஸ்பீட் பிரேக்கரில் கீழே தட்டாது. பக்கத்தில் சுற்றி ஒன்று இருக்கே சும்மா தான் இருக்குன்னு நினச்சா அந்த சுற்றி எடுத்து டொப்பு டொப்புன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டயரை ஃபுல்லாக சுற்றி வச்சு கழட்டி தட்டி தான் கழட்டினாங்க. கழட்டி முடிச்ச உடனே வீலை எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா சால்ட் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதில் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு பெரிய சம்பவம் என்னன்னா இந்த டயர் மாற்றி முடிச்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஹைவேஸில் சீஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்டிருக்க டயரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 வித் ஃபிக்ஸிங்கோட சேர்த்தியே 3000 தான் வந்துச்சு. 2900 டயரோட ப்ரைஸு ப்ளஸ் 100 ஃபார் ஃபிக்ஸிங். நம்ம பைக்கோட இன்ஜின் ஒர்க்கோட சேர்த்து நம்ம அவுட்டர் லுக்கையும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ண போகிறோம். அதோட அப்டேட் என்னன்றது நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறையா ஸ்க்ராச் ஆகிடுச்சு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு தூக்கி காமிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தெரியாமல் போச்சு அடுத்த நாள் ஹெட்டு, சிலிண்டரு, பிஸ்டனு, டைமிங் செயின் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுன்றது தெரியாமல் போச்சு. அந்த அண்ணாவும் நம்ம பைக்கில் டயர் ஃபுல்லாக மாட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம நினச்ச மாதிரியே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப நல்லாவே கிடச்சிது. ஸோ வண்டி வந்து எந்த ஸ்பீட் பிரேக்கருக்குமே தரத்தட்டில், ஸோ ஸ்மூத்தாக ஏறி ஸ்மூத்தாக இறங்கிட்டு இருந்துச்சு. உங்கள் யாருக்காச்சும் இந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்களும் டயர் சைஸ் 140/70 போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நமக்குன்னா தான் அப்கமிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.